குரு சனி இணைவு ஒரே டிகிரி கன்னியில் 1981ல பிறந்தீங்களா? 1981ல தான் குரு சனி ஒரே டிகிரியில் இணைஞ்சாங்க. 1981 இதுதானே சொல்றீங்க? 1981ல பிறந்தவங்களா பானு? சரி, குரு சனி இணைவு ஒரே டிகிரி கன்னியில், அதே போல மகரத்தில் புதன் கேது 8 டிகிரியில். இதை வந்து உங்க ஜாதகமா கேட்டுறாதீங்க. மகரத்துல புதன் சுக்கரனா? மகரத்தில் புதன் சுக்கரன். சரி, 8 டிகிரி டிஸ்டன்ஸ் மட்டும் பரிவர்த்தனை வந்துருது, புதன் சனி பரிவர்த்தனை வந்துருது. சரி, 2 கிரகங்கள் இருக்கும்போது பலன் சொல்வது எப்படி ஐயா? எப்படி என்ன கேட்குறீங்கன்னு தெரியலையே. இந்த குரு சனி இணைவு, இந்த சனி சுபத்துவமானாலே சனியின் காரகத்துவ அமைப்புல பலன்கள் இருக்கும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. இந்த இடத்துல சனி திசை நன்றாக இருக்கும். இந்த 1 டிகிரியில குரு திசை அவுட்டு. உதாரணமா இங்க மீன லக்னம்னு வச்சிருவோம், மிதுன லக்னம்ன்ற பொண்டாட்டியே கெடுத்துட்டாருன்னு அர்த்தம். லக்னத்தை போட்டுட்டேன். இப்ப இந்த பலன் சொல்றது எப்படின்றது லக்னத்தின் அடிப்படையில தான் பலன். இங்கே சுக்கிரன் 8 மறைய நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க கேக்குறது 2 கிரகங்கள் இருக்கும்போது பலன் எப்படி சொல்வது? எந்த வீட்டில் இருக்கிறார், எந்த ஆதிபத்தியத்தை கெடுக்கிறார், காரகத்துவத்தை சொல்லிட்டீங்க. குரு சனி இணைவு, சனி புனித, சனி பாவத்துவப்படுத்த, சனி புனிதப்பட்டு விட்டார், குரு பாவத்துவமாகி விட்டார். புதன் சுக்கரன் அவங்க ரெண்டு பேரும் அப்படியேதான் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு கலப்புகளை பரிமாறிக் கொள்கிறார்கள். புதன் கூடுதல் சுபத்துவத்தோடு குருவின் பார்வையினால் இருக்கிறார். குருவின் பார்வை, சுக்கரனுடைய இணைவு. இங்கே இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட தன்மையில இதே மாதிரியாக இருந்தால் இங்கே குருவின் பார்வையில் சுக்கரனின் இணைவில் இருக்கின்ற புதனுடைய தசை, புதனுடைய அமைப்புகள் இந்த மிதுன லக்ன இவருக்கு எந்த லக்னமா இருந்தாலும் இருக்கும். எந்த லக்னமா இருந்தாலும் புதனால வந்து பிழைக்கிறவராக இருப்பார். மற்றபடி தசை அமைப்பு இல்லை. இப்ப லக்னம்னு வந்துட்டோம், எப்படி பலன் சொல்றது? இப்ப இந்த இடத்துல இங்கே இது போன்ற ஒரு ஜாதக அமைப்பை கொண்டவருக்கு மன வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏன் மன வாழ்க்கை நன்றாக இருக்காது? இங்கேதான் சில விஷயங்களை நீங்க கொண்டு வந்துடணும். வெளியே தோற்றத்தில் தெரிகின்ற சில சூட்சம விஷயங்களை இப்படிப்பட்ட அமைப்புகள்ல தான் நான் சொல்ல முடியும். உதாரண ஜாதகங்களை போட்டு விளக்குனா டக்கு 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 டக்குன்னு வேறு மாதிரியான விளைவுகள் வந்து விடுகின்றன. இங்கே ஒரு விஷயத்த சொல்றேன். இவர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறார். இந்த மிதுன லக்னத்திற்கு 7 அதிபதியான குரு சனியோடு சேர்ந்து ஒரே டிகிரியில் போயிட்டார், அதாவது பாபத்துவம் அடைந்து விட்டார். 7 இடமும் இங்கே சுபத்தன்மை இல்லாமல் இருக்கின்ற நிலவில காரகன், கலத்திர காரகன் சனியால் பாபத்துவமாகி கலத்திர ஸ்தானாதிபதி 8 மறைந்து, சுக்கரனுக்கு 8 மறைவு இல்லையா, 8 மறைந்திருக்கின்ற நிலைமையில மனைவியால் மன வேதனைகளை அனுபவிக்க, வாழ்க்கை துணையால் சொல்லலாம், கணவரால் மனைவியால் மன வாழ்க்கை துணையால் மன வேதனைகளை அனுபவிக்க கூடியவராக இருப்பார். குரு தசையில, சுக்கர தசையில, காரக தசைகள்ல எப்படி பலன் சொல்றதுன்னா நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். எந்தெந்த கிரகங்கள் பலன் சொல்றதுன்றது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றத நான் 30-40 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், அதை 3 நிமிஷத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்காதீங்க. எனக்கு இப்படி சொல்லிக் கொடுப்பதற்கு ஆசான்கள் இல்லை. புத்தக அறிவாலும் பரம்பொருள் கொடுத்த ஒரு சிறிய அறிவாலும் அப்படியே அனுபவத்தால புரிந்து கொண்ட சில தன்மைகளை ஒரு யூடியூப்ல இவ்வளவு அழகா விளக்கும் போது உங்களுக்கு என்னை போன்ற வருஷக்கணக்கான பாண்டித்யமும் வருஷக்கணக்கான அனுபவங்களும் உங்களுக்கு தேவையில்லை. இங்கே நீங்கள் சொன்ன அமைப்பு குரு சனி இணைவு மிதுன லக்னமாக இருந்தால் மனைவி அமைப்புகள் நன்றாக இல்லை. சரி, மேஷ லக்னம் தந்தை அமைப்புகள் நன்றாக இல்லை. 9 அதிபதியாகி இங்கே தந்தை அமைப்புகள் நன்றாக இல்லை அப்படிங்கறத நீங்க வச்சுக்கணும். சரி, இப்ப கூடுதலாக இங்கே காரகனாகிய இவரை சேர்த்துக்கணும். இங்கே 8 சூரியன் மறைந்தார். 9 அதிபதியாகி குரு ஒரே டிகிரியில் சனியோடு இணைந்திருக்கிறார். தகப்பன் இருக்கிறார், தகப்பனாக இல்லை. இப்படித்தான் நீங்க வந்தணும். அதுல கூடுதலா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஏத்திக்க வேண்டியதா? எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பலன் சொல்லும் உத்தி இதுதானே. நீங்கள் கேட்டது குரு சனி எல்லாத்தையும் பார்த்தணும்ன்றதான் சொல்றேன். குரு சனி ஒரே டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள். ராகு இங்கே இருக்கிறார், கேது அங்கே இருக்கிறார். இது போன்ற ஒரு நிலைமையில 8 சூரியன் மறைந்திருக்கிறார், மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ஆதிபத்தியம், காரகம், இந்த 2 மேலையும் தான் நீங்க டிராவல் பண்ணணும்.
அப்ப இங்கே ஆதிபத்தியத்தை லக்னம் குறிக்கிறது, காரகத்துவத்தை கிரகம் குறிக்கிறது. இப்போது நீங்கள் சொன்ன கன்னியில் ஒரே டிகிரியில் குரு சனி இணைவு தந்தையை பாதிப்பதாக வந்துவிடும். சிம்மம் தந்தையை குறிக்கின்ற ராசியில ராகு இருக்கிறார், சூரியன் எட்டில் மறைந்திருக்கிறார், ஒன்பதாம் அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறார், சூரியனை சனி பார்க்கிறார் நிலைமையில அப்பா இல்ல. இதற்கடுத்து அப்பா இருக்கிறாரா இல்லையா, கோட்சார தசாபக்தி அமைப்புகளுக்குள்ள வந்துடணும். தசாபக்தி அமைப்புகள்ல ஒரு நல்லா இல்லாத தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது அப்பா இல்லை அல்லது அப்பா உயிரோடு இருக்கிறார், இது போன்ற அமைப்புகள் தான் வேற என்ன உள்ளதானே கேக்குறீங்க, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கிரக பாகை நன்மை தீவைகளை எவ்வாறு கணிப்பது, அதைத்தான் நம்ம சாரம்னு சொல்றோம். கிரக பாகை நன்மை தீமைகளை எவ்வாறு கணிப்பது, சுருக்கமான கேள்வி ஆனா ஆழமான கேள்வியுமா. கிரக பாகை நன்மை தீமைகளை எவ்வாறு கணிப்பது, அதத்தனமா நட்சத்திர சாரம்னு சொல்றீங்க. ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்களை பற்றி சில நேரங்களில் விளக்கி இருக்கிறேன். இப்ப கிரக பாகை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கிரகம் என்ன பாகையில இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணமா சூரியனை நீச்சமாக போட்டு 20 டிகிரிக்கு மேல பார்வைய பாகையில இருந்தாலும் அந்த நீச்ச சூரியனா வந்து சூரியனுடைய பரம நீச்ச பாகை என்பது 10 டிகிரி, 20 டிகிரி வரைக்கும் அவர் வேறு விதமான தன்மையில் இருப்பார். 20 டிகிரிக்கு அப்பா 21வது பாகையிலிருந்து அவர் போகும்போது நீச்சத்தன்மை இல்லைன்னு சொல்றேன். 21வது பாகைக்கு அவர் அருகில் வந்து விடுற நிலைமையில இங்கே எந்தெந்த அமைப்புல ஒரு ஒரு உதாரணமாக இப்ப வந்து சிம்மராசியில ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சிம்மராசியில் சுக்கரன் இருக்கிறார், இங்க இந்த நிலைமையில பரிவர்த்தனை வரை நடக்கும். அப்ப இந்த நிலைமையில சிம்மராசியில சுக்கரன் இருக்கிறார்னா முதல் 13.20 பாகை வரை சிம்மராசியின் கேதுவின் நட்சத்திரத்தில் அவர் இருப்பார். இந்த கேதுவின் நட்சத்திரம் 4 பாதங்களாக நமக்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கிரகம் சுக்கர கிரகம், கிரக பாகை நன்மை தீமைகளை எவ்வாறு கணிப்பது. இப்ப இங்க சுக்கரன் இருக்கின்ற அமைப்புல 13.20 டிகிரிக்குள்ள இருந்தார்னா கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பார், கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பார். கேது எங்கே இருக்கிறார் என்பதை பொறுத்து இங்க இதே அமைப்புல கேதுவை எங்கே போடணும். இப்ப நீங்க கேட்ட பாகை விளக்கம், மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார், அவர் என்ன செய்வாரு, கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கின்ற அமைப்புல கேது புதனின் வீட்டில் இருக்கிறதுனால புதனுடைய புதனுடைய அமைப்புகளை ராகு கேதுக்கள் செய்யும் அப்படிங்கிற அமைப்பின்படி இங்கே இந்த இடத்துல நீங்க பாகை ரீதியா சுக்கரன் புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டு கேதுவின் காரகத்துவங்களை கலந்து புதனுடைய அமைப்புகள்ல செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ராகு கேதுக்கள் கணிக்க சிக்கல்ன்றதுனால இதையே சொல்லிடுறேன். 13.20 பாகைக்குள்ள இருக்கிறவர் அப்படித்தான் செய்வாரு. 26.40 பாகைக்கு வந்துட்டார்னா தன்னுடைய பூரம் நட்சத்திர பாகையில இருப்பார். அப்ப பூரம் நட்சத்திர பாகையில இருக்கும்போது இந்த லக்னத்தின் அடிப்படையில சுக்கிரன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீடுகளின் பலன்களை இந்த சிம்ம வீட்டில் அவர் எந்த வீட்டில் இருக்கிறார் அப்படி செய்வார். ஆகவே பாகை நன்மை தீமைகளை அந்த பாகைக்கான நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் அந்த கிரகம் அமர்ந்திருக்கிறது, அந்த நட்சத்திரத்தை தந்த அந்த அதிபதி கிரகம் எந்த வீட்டில் எத்தகைய ஆதிபத்திய அமைப்புகளோடு இருக்குதுன்றத நீங்க கணிச்சுக்கணுமா, அவ்வளவுதாமா. சரியா, உபய லக்னத்திற்கு சந்திரன் கேந்திர அமைப்பு பற்றி விளக்குங்கள் குருவே. உபய லக்னத்திற்கு சந்திரனுடைய கேந்திர அமைப்புகள், சரி, உபய லக்னத்திற்கு சந்திரனுடைய கேந்திர அமைப்புகள். மீன லக்னம், லக்னத்தில் சந்திரன் இருக்கிறார், சந்திரனை பத்தி எப்பவுமே ஒளித்தன்மையோடு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சந்திரனை மட்டும் அவருக்கு கிடைத்திருக்கின்ற வானத்துல அன்னைக்கு அவர் என்ன நிலைமை, அமாவாசையா இருந்தா கூட பயப்படாதீங்க, நிறைய பேர் நான் அமாவாசையை குறை சொல்றேன்னு சொல்றீங்க. சந்திரனை அமாவாசை அமைப்புகளோடு புரிந்து அமாவாசையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். அவருக்கு குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த அமாவாசை சந்திரன் ஒளி எழுந்த நிலைமையிலிருந்து மாறுவார். குருவும் சுக்கிரனும் எத்தகைய ஒளித்தன்மையோடு இருக்கிறார்களோ அதை வைத்து சந்திரனுடைய பலன் இருக்கும். ஆக இங்க பாருங்க, உபய லக்னத்திற்கு சந்திரன் கேந்திர அமைப்பு பற்றி விளக்குங்கள். உபய லக்னத்திற்கு சந்திரனுடைய கேந்திரம், எந்த லக்னமா இருக்கட்டும் சந்திரனுடைய கேந்திரம் இப்ப இங்க இருக்கிறாரு. இங்கே இப்ப சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் சந்திரனுடைய ஒளித்தன்மையினால இப்ப நீச்சமாக இருக்கிறான்னு வச்சுக்கோ. இப்ப இந்த உபய லக்னத்திற்கு 4, 7, 10 இப்ப வந்து சுக்கிரன், உபய லக்னத்திற்கு மீன லக்னத்திற்கு மீன லக்னத்திற்கு சுக்கரன் இங்கே நீச்சம், உபய லக்னத்திற்கு சந்திரன் கேந்திர அமைப்பு பற்றி விளக்குங்கள். இங்க சந்திர கேந்திரத்துல சுக்கரன் இருக்கிறார், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கிறார். இந்த சுக்கரன்
உச்சத்தை விட நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க நீச்சல் எடுக்கவே வேண்டாம் நீங்க. பலன்களை மாற்றுகின்ற சூட்சும அமைப்புகள் இப்படித்தான் ஆரம்பிக்கின்றன. இங்க நீங்க சந்திர அதியோகம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரனுடைய அதியோகம்னு இல்லாம ஒளி அமைப்பு இல்லை, நான் சொல்லுகின்ற சந்திர கேந்திரத்துல நீச்ச பங்கம்னு சொல்லப்படுதுல, அதை கூட இல்லாம இப்படி ஒளித்தன்மையா புரிஞ்சுக்கங்கன்னு தானே சொல்றேன். உபய லக்னத்திற்கு சந்திரன் கேந்திர அமைப்பு பற்றி விளக்கங்கள் குருவே. இந்த இடத்துல பாருங்க, உபய லக்னம் சந்திரனுக்கு கேந்திரத்துல சுக்கரன் நீச்சமாகின்றார். சந்திரனுக்கு கேந்திரத்துல உச்ச நீச்சமாகின்ற அந்த சுக்கரனை கண்டிப்பாக நீச்சல் என்று எடுக்கவே வேண்டாம். இவர் சாதாரண அமைப்புகளை விட அதிகமான பலன்களை செய்வார். நீச்சமானாலே பலன் தராது நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சியாக உச்சமாக இருக்கின்றதை விட இந்த பௌர்ணமி யோக சந்திரனுடைய பார்வையில் இருக்கின்றவர் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல அமைப்போட கொடுப்பார். ஆனா இங்க வந்து அவர் பாவத்துவம் ஆடப்படாது. சனி ராகுவோடு இதே சந்திரன் வந்து இப்போது சுக்கரனை அவர் சுபத்துவப்படுத்துவது இந்த சந்திரகேந்திர அமைப்புகள் குறைவாக இருக்கும். சந்திரனுடைய ஒளி தன்மையில சில குறைகள் வரும்போது கொஞ்சம் இப்ப இன்னும் கொஞ்சம் சனி மூன்றாம் பார்வையால் சந்திரனை பார்க்கிறார். இருள் கிரகத்துடைய தொடர்புகள் வரும்போது சந்திர அமைப்புகள், இதைத்தான் நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உபய லக்னம், அப்ப உபய லக்னத்திற்கு சந்திர கேந்திர அமைப்புகள், சந்திரன் எந்த இடத்தில் இருக்கின்றாரோ அந்த இடத்துல அவருடைய ஒளித்தன்மையை வைத்து சந்திர கேந்திரத்தில் இருக்கின்ற கிரகம் நீச்சம் அடைந்திருந்தால் அது நீச்சம் அடையவில்லை என்பதாக புரிந்து கொண்டு சந்திரனுடைய 6, 7, 8 வீடுகளின் தன்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு நல்லா வந்துடும்.